ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் டோரேமானுக்கு பிடிச்ச டோரா கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் டோரேமான் ரொம்ப பிடிக்கும். டோரேமானுக்கு டோரா கேக் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தேவையான பொருள் அரை கப்பு சுகர், ஒரு கப்பு மைதா, அரை டம்ளர் பால், காய்ச்சின பால், வெனிலா எசன்ஸ், அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை ஸ்பூன் சோடா உப்பு, ரெண்டு முட்டை, ரெண்டு ஸ்பூன் தேன். இப்போ முட்டையை ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்கலாம். அதை நல்லா அடித்து விட்டுக்கணும். அது கூட நம்ம சுகரையும் சேர்த்து நொர பொங்குற மாதிரி நம்ம நல்லா அடிக்கணும். அப்படி அடிக்க முடியலன்னா மிக்சி ஜாரில் போட்டு நீங்கள் நல்லா நொர பொங்க அடிச்சிங்க. இது மாதிரி நல்லா நொரையாக இருக்கணும். அப்போ தான் டோரா கேக் நல்லா உப்பெல்லாம் வரும். இது கூட எடுத்து வச்சிருக்கிற சுகரையும் சேர்த்து அதுவும் நல்லா கரையிற மாதிரி அடிச்சு விட்டுங்க. இப்போ நல்லா கலந்ததும் அதில் பாலையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்துங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றி அதையும் நல்லா கலந்துக்கணும். வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க தேனையும் ஊற்றி நல்லா கலந்துக்கணும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இதில் மைதா மாவை சேர்த்துப்போம். இப்போ மைதா மாவை ஜல்லடியில் நல்லா சலிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். மைதா மாவு கூடைய பேக்கிங் சோடா, சோடா உப்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம சலிச்சுப்போம். மைதா மாவை சலிச்சுட்டு சேர்க்கும்போது அதில் உள்ள வேண்டாததெல்லாம் வெளியில் வந்துடும். அதனால தான் சலிக்கிறோம். இப்போ மாவை நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வைக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது மாதிரி தோசை மாவு பதத்துக்கு நம்மளுக்கு இருக்கணும். தோசைக்கல்லை கொஞ்சம் சிம்மிலே வச்சிங்க. ரொம்ப சூடாக இருந்தால் சீக்கிரமாக கரிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் சிம்மிலே வச்சு நம்ம ஊற்றிக்கலாம். பெரிய தோசைக்கல்லாக இருக்கனால நான் ரெண்டு ரெண்டாக ஊற்றி இது மாதிரி மூடி போட்டு வேக வைப்போம். அப்போ தான் இது மாதிரி பப்புள்ஸ்லாம் வரும். இந்த கலரில் வரும்போது நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள ரெடி ஆகிடும். இப்போ நம்ம டோரா கேக் ரெடி ஆகிடுச்சு. அதில் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் உள்ள சாக்லேட் இதை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நியூட்ரலாக சேர்த்துருக்கேன். இது மாதிரி நல்லா தடவிட்டு நம்ம மூடி வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். நம்ம டோரா கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம டோரா கேக் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு கொடுங்க. நல்லா புசு புசு நல்லா சாஃப்டாக இருக்கும். டோரா கேக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திருமதி மினி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் எ நைஸ் டே.